தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். 1 யோவான் 5:18. வேதாகம செய்தி. கிறிஸ்துவின் வாக்குறுதி. யோவான் 14:15-21. நீங்கள் என்னை நேசித்தால் நான் கட்டளையிட்டபடி நீங்கள் காரியங்களை செய்வீர்கள். நான் பிதாவை வேண்டுவேன், அவர் உங்களுக்கு இன்னொரு உதவியாளரை தருவார். அந்த உதவியாளர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். உண்மையின் ஆவியே அந்த உதவியாளர். இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது, ஏனென்றால் உலகம் அவரை காணாமலும் தெரிந்து கொள்ளாமலும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு வாழ்கிறார், அவர் உங்களிலும் வாழ்வார். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளைப் போன்று நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நான் மீண்டும் உங்களிடம் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகில் உள்ள மக்கள் என்னை இனிமேல் காண மாட்டார்கள், ஆனால் நீங்கள் என்னை பார்ப்பீர்கள். நான் உயிர் வாழ்வதால் நீங்களும் உயிர் வாழ்வீர்கள். அந்த நாளிலே நான் பிதாவில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதையும் அறிவீர்கள். ஒருவன் எனது கட்டளைகளை தெரிந்து கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் உண்மையாகவே என்னை நேசிக்கிறான். என்னை நேசிக்கிறவனை என் பிதாவும் நேசிப்பார், அதோடு நானும் அவனை நேசிப்பேன். நான் என்னை அவனிடம் வெளிப்படுத்துவேன் என்றார்.